ஸோ இப்போ நம்ம நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நீயாக நான் மாறினால் டாஸ்க் தான். இப்போ எப்படி இந்த டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹவுஸ் மேன்ஸ் ஒன்னொருத்தராக மாறினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவர்கிட்ட இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன்று சொல்லுங்கன்ற மாதிரி. ஃபஸ்ட்டு ரம்யா வந்து சதீஷாக மாறினா நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னாங்கன்னா, நான் ரொம்ப ஜாலியாக இருப்பேன், கேமை புரிஞ்சு விளையாடுவேன், ஃபன்னாக இருக்கும் அப்படின்னாங்க. பட் அவர்கிட்ட இருக்க ஒரு கெட்ட விஷயம் என்னன்னா, ஓப்பனாக பேச கற்றுக்கணுன்னாங்க. ரெண்டாவது ஜூலி வந்து நான் நிருப்பு வந்து ஜூலியா மாறணும்னா, ஜூலியா மாறினா ரொம்ப நான் சாங்ஸ் எல்லாம் எனக்கு பாட தெரியாது, ஜூலி மாதிரி பாடணும் ஜாலியாக ஆடணும்னு எனக்கு ஒரு ஆசை, அந்த மாதிரி ஜாலியாக ஆடி பாடுவேன் நினச்சி கற்றுப்பேன். அதுக்கப்புறம் தமிழ் சூப்பராக பேசுவேன், அந்த தமிழ் பேசுறதையும் கற்றுப்பேன். பட் என்னன்னா கெட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு விஷயத்தை தீர நல்லா விசாரிச்சு அதுக்கு பேசினா பரவாயில்ல, தெரியாம வந்து பேசுறது எனக்கு பிடிக்காது அப்படின்னாங்க. சதீஷ் வந்து நிருப்பா மாறணும்னாங்க, ஏன்னா இந்த வீட்டில் ரொம்ப ஜாலியா இருக்காரு, அப்புறம் நிறைய சமைக்க தெரியுது, இதெல்லாம் கத்துக்கணும்னு எனக்கு ஆசை அது அப்படின்னாங்க. பட் கெட்ட விஷயம்னு பாத்தீங்கன்னா, ஸோ கொஞ்சம் யோசிச்சு பேசினா நல்லா இருக்கும்னு சொன்னாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அபிராமி ஸ்டார் தாமரை, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க கிட்ட ரொம்ப தாய்மை உணர்வு இருக்கு, என் அம்மா ஃபீலிங் வருது, அதுக்கப்புறம் ரொம்ப பாசமா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து மாத்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ யாருனா ஒருத்தர் உங்களை அவுட் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ அவங்க வந்து இன்டென்ஷனாக அவுட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஸோ அதை பேசி கற்றுக்குங்கக்கா தெரிஞ்சுக்குங்கன்றாங்க. அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதி வந்து நிருப்பா மாறணுமா, ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கணுமா, அவன் வந்து எந்த விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துக்க போகிறான், நிறைய நல்லா சமைக்கிறான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக, ஸோ அதுதான். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட என்ன மாற்றிக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, அப்பப்போ நீ கொஞ்சம் சீரியஸாக இருக்கலாம், எல்லா டைமும் ஃபன்னாக இருக்கலாம்னா நமக்கு கொஞ்சம் சீரியஸாக இருக்கலாம்னாங்க. அடுத்து தாமரை வந்து நிருப்பாக தான் மாற்றணும்னாங்க, ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா சுச்சுவேஷனும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறோம்ல, முக்கியமான ஒரு ரீசன் இன்னைக்கு பாலா கூட நடந்த பிரச்சனையாக கூட இருக்கலாம், ஸோ அந்த ஒரு ரீசனையும் வச்சு சொன்னாங்க. பட் கெட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு விஷயத்த போய் நிரூபிக்கிட்ட பேசினா அதை பேச விட மாட்டான், ஸோ அதை பேச விட்டால் நல்லா இருக்கும்னு அப்படின்னாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலா வந்து சதீஷா மாறணுமா, ஏன்னா அவர் ரொம்ப ஜாலியாகவும் ஃபன்னாகவும் இருக்காரு, நான் அப்படி இல்லை, என் கேரக்டர் ரொம்ப டெரராக இருக்கிறது, அவர் கூட அவரை மாதிரி மாறினா ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக எடுத்துப்பேன் அப்படின்னாரு. பட் அவர்கிட்ட இருக்க நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேமை பற்றி அனலைஸ் பண்ணியிருக்காரு, தவிர அதை எக்ஸிக்யூட் பண்ணி விளையாடினாலும் நல்லா இருக்கும் அப்படின்னாரு. அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியா சதீஷ், ஸோ என் பார்ட்னருங்க, ஓவராலாக அவன் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வேற லெவல் பண்ணுவான், ஃபன்னாக இருக்கட்டும் சரி, கலாய்க்கிறதாலும் சரி, எல்லாத்தையும் சூப்பராக பண்ணுறான். பட் இந்த டாஸ்க்குன்னு வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போட்டு விளையாடணும், ஸோ அதுதான் ஒழுங்காக விளையாட மாட்டான். ஸோ மற்றபடி ஓவராலாக அவன் சமகித்து அப்படின்னாங்க. ஸோ இதுதாங்க இந்த டாஸ்கில் நடந்த விஷயம். இதுக்கப்புறம் வேற எதனா தெரியணும்னா, நான் அடுத்த லைவ்ல எதனா அப்டேட் ஆச்சுன்னா நான் மறக்காமல் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.